அனுமதிக்கு மேலதிகமாக பல திருமண நிகழ்வில் கூடியதால் குருநகர் பகுதியில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் பங்கேற்ற 16 பேர் இன்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குருநகர் பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட யாழ்ப்பாண போலீசார் அதிகளவானவர்கள் திருமண நிகழ்வில் பங்கு பெற்றதை அவதானித்து யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தெரியப்படுத்தினர். இதையடுத்து அங்கு வந்த யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர் 15 பேருக்கும் அதிகளவானவர்கள் திருமண நிகழ்வில் பங்கு பெற்றதை உறுதிப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்தினர். நாடு முழுவதும் பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் 15 பேருக்கு உட்பட்டு திருமண பதிவை மேற்கொள்ள முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கு மேலதிகமாக அங்கு பலரும் ஒன்று கூடியதால் தனிமைப்படுத்தியதாக யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினர் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வடமராட்சி பகுதியில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி அனுமதியின்றி நடத்தப்பட்ட திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட குருக்கள் புகைப்பட பிடிப்பாளர்கள் உட்பட சுமார் 50 மேற்பட்டோர் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நேற்று மண்டான் கரணவாய் மேற்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பில் தெரிய வருகையில் கட்டுவனைச் சேர்ந்த இளைஞனுக்கும் மண்டானைச் சேர்ந்த யுவதிக்கும் சுகாதார தரப்பின் அனுமதியின்றி திருமணம் நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் நெல்லியடி போலீசாருக்கு கிடைக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்றனர். போலீசார் வந்ததை அவதானித்த திருமண வீட்டு விருந்தினர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள். ஆனால் போலீசார் வீடியோ படப்பிடிப்பாளரிடமிருந்து கேமராவை பறிமுதல் செய்து புகைப்படத்தில் இருந்தவர்களை அடையாளம் கண்டதன் அடிப்படையில் 50 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரிக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து குருக்கள் புகைப்பட பிடிப்பாளர் மற்றும் திருமணத்துக்கு வந்து தப்பியோடியவர்கள் என 50 பேரை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது.